போர்க்குற்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களிக்க இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானம் ஐநாவில் நிறைவேறியது. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா நடுநிலை வகித்தது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படை வீரர்களின் வாகனம் மீது நக்சல்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 4 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பலத்த காயமடைந்த 14 வீரர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் தங்கம் இறக்குமதி நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான 11 மாத காலத்தில் 3.3% குறைந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் அடுத்த மாதம் முதல் அனைத்து வகையான கார்களின் விலையையும் உயர்த்த உள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோவில் சென்ற 12 பெண்கள் ஓட்டுநர் உட்பட 13 பேரும் உயிரிழந்தனர். மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிக்கான பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் இளம் வீராங்கனை ஷெஃபாலி வர்மா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். தைவானில் 2 போர் விமானங்கள் வானில் நேருக்கு நேர் மோதி கடலில் விழுந்ததில் விமானிகள் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் டோனட்ஸ் பதார்த்தம் இலவசம் என அறிவிப்பு வெளியிட்ட கடைகளில் கூட்டம் அலை மோதுகிறது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலையொட்டி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் April 1 முதல் April 5 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு April 1 முதல் April 5 நாட்களுக்கு சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளாக மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2644 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்து பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு April 6 முதல் April 7 வரை தினசரி இயக்கப்படுகின்ற 2225 பேருந்துகளுடன் 2115 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் சேலம், மதுரை, திருச்சி, தேனி ஆகிய இடங்களில் இருந்து திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூருக்கும் சேலம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய இடங்களில் இருந்து பெங்களூருக்கும் மொத்தம் 1738 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இணையதள வசதியான www.tnstc.in மற்றும் TNSTC அபிஷியல் ஆப் ஆகியவற்றின் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 235 கம்பெனி துணை இராணுவப்படை வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக April 6 தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. தேர்தல் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே 65 கம்பெனி துணை இராணுவப்படையினர் தமிழ்நாடு வந்திருந்தனர். இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மேலும் 235 கம்பெனி துணை இராணுவப்படையினர் வர உள்ளனர். இந்த தகவலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார்.
தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 65 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஏற்கனவே தமிழகம் வந்துள்ளதாகவும் தற்போது மேலும் 235 கம்பெனி துணை ராணுவ படையினர் வருவதாகவும் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் எனவும் தெரிவித்தார். மொத்தமாக 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் நேற்று மட்டும் 1437 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 869804 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 532 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது 9145 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவியவர்களில் நேற்று ஒரே நாளில் 902 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 848041 உயர்ந்துள்ளது. ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் மட்டும் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12618 அதிகரித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஏப்ரல் 1 முதல் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது வரை சுமார் 3 கோடி பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் 45 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளோருக்கும் தற்போது கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த மாதம் 1 45 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அனைத்து மாநிலங்களிலும் அதற்கு தகுதியான அனைவரும் உடனடியாக பதிவு செய்து தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். போடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் துணை முதலமைச்சரும் போடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் பேசுகையில் கடந்த 10 ஆண்டுகளாக போடி நாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏவாகவும் தவிர முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பல துறைகளுக்கு அமைச்சர் எனவும் அவருடைய மகன் எம்பியாகவும் இருக்கிறார் எனவும் தெரிவித்தார். இவை அனைத்தும் மக்கள் போட்ட பிச்சை எனவும் 75,000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்த அவர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என நினைக்கவில்லை எனவும் விமர்சித்தார். எனவே வரும் தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளராக சசிகலா போட்டியிடுகின்றார். இதனையடுத்து அம்மா வட்டம், வேப்பந்தட்டை வட்டம், மங்களமேடு, தேவையூர், தம்பை, பாலிகண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சசிகலா தேர்தல் விளம்பர பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்புதுரை, IJK பொறுப்பாளர்கள், சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் தொடர்பான காட்சிகளை வீடியோ பதிவு செய்யும் வீடியோகிராஃபர்கள் மற்றும் போட்டோகிராஃபர்கள் புதிய நெறிமுறைகளால் தேர்தல் தொடர்பான ஒப்பந்தத்தில் பங்கேற்க இயலாமல் போனது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷனின் இந்த உத்தரவு வீடியோ கலைஞர்களை மிகவும் பாதிப்படைய செய்துள்ளது. இனி வருங்காலங்களில் இதுபோன்ற விதிமுறைகளை தளர்த்தி தமிழக வீடியோ கலைஞர்களுக்கு வீடியோ எடுக்கும் உரிமையை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 5,000 மேற்பட்ட வீடியோ மற்றும் புகைப்பட நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு வேலை நிறுத்தத்தில் வீடியோ கலைஞர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஈடுபட்டனர். சென்னை அம்புத்தூர் அருகே அத்திப்பட்டு கலைவாணர் நகரில் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பில் 11 பிளாக்குகளில் 2394 வீடுகள் உள்ளன. இந்த பிளாக்குகளில் 822 பேர் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவரும் கடந்த செப்டம்பர் மாதம்தான் குடிபுகுந்தனர்.
சில பிளாக்குகள் காலியாக உள்ளன. வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிக்கு வந்துள்ளனர். பின்னர் அதிகாரிகள் குடியிருப்போரிடம் காலியாக உள்ள 6 பிளாக்குகள் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திடம் வாடகைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதில் கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு வார்டுகள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளனர். இதனை கேட்டு குடியிருப்போர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் கொரோனா நோய் தொற்று வார்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து சென்று விட்டனர். மதுரை திருமங்கலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொட்டிபுரம் சித்திரட்டிப்பட்டி மீனாட்சிபுரம் சவுடார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அங்கிருந்த மூதாட்டிகளின் காலில் விழுந்தும் அவர்களுக்கு ஆடைகள் அணிவித்தும் வாக்குகள் கேட்டார். மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்திற்கு தண்ணீர் தெளித்தும் கட்டட பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். யாதும் முறை யாவரும் கேளீர்னா அதுவும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர் யாதும் முறை யாவரும் கேளீர்னா யாதும் முறை யாவரும் கேளீர்னா எங்க போனாலுமே நம்ம இதுதான் எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா எல்லாமே வந்து நம்ம ஊர் தான் எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான் தேர்தல் என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. பிரச்சாரத்தின் மூலம் மக்களை ஈர்க்க அரசியல் கட்சிகள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமையான பல்வேறு யுக்திகளை கையாண்டு வந்தாலும் கூட இன்றளவும் எம்ஜிஆர் வேடமணிந்து நடனமாடும் நிகழ்ச்சி பொதுமக்களை ஈர்த்து வருகிறது. எம்ஜிஆர் வேடமணிந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வந்தாலும் தங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என சாத்தூரில் உள்ள கலைஞர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சு அவரோட சின்ன வயசில் போய் எங்கள் அப்பாங்கெல்லாம் அந்த படத்தை கூட்டு போய் காமிச்சதுனால தான் வந்து அவருடைய வேலை மணிகிறது அவர் எப்படி இருக்குது அவருடைய எப்படி நடந்துக்கிறனோ அப்படின்ற முறையை வந்து நான் இன்ன வரைக்கும் நான் அவருடைய நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அவரை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் நினச்ச அவர் பாட்டுகள் போனாலும் அதுமாதிரி என்னுடைய பிள்ளைகளுமே வந்து எம்ஜிஆரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த எம்ஜிஆரை பார்த்தாலே கூட எம்ஜிஆர் எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்துகிறாங்க. எங்கள் பிள்ளைய கூட வந்து எங்களை பெருமை தான் படுத்துறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. கடந்த வருடம் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பிற்கு இந்த தேர்தல் சற்று ஆறுதலை கொடுத்தாலும் 2016 ஆண்டை ஒப்பிடும் போது 50% குறைவானோருக்கே பணி வாய்ப்பு கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எம்ஜிஆர் நடனத்தை மட்டுமே நம்பியுள்ள தங்களுக்கு இந்த தேர்தல் முழுமையாக கை கொடுக்கவில்லை என்பது இவர்களது வேதனையாக உள்ளது. என் மனசுக்குள்ள என்னன்னா நாங்கள் போற இடத்துல பூராமே எங்களை எம்ஜிஆரா பாக்குறதுனால அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கீழ்த்தரமா இருக்கிறதுனால வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. கலை தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தாங்கள் வேறு வேலைக்கு சென்றாலும் தங்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும் முழுமையாக வேலை கிடைக்காததால் தங்களின் குடும்பங்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வருவதாகவும் கண்ணீர் மல்க கவலை தெரிவிக்கின்றனர். நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க இந்த மேடை நிகழ்ச்சியை வச்சுதான் எங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம். தயவு செய்து இந்த
மதுரை மாவட்டத்தில் மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரை மாவட்டத்தில் மட்டும் 5000 குடும்பம் இதை நம்பியிருக்கோம். 5000 நடன கலைஞர்கள் இருக்கும். கடலூர் அருகே கடந்த 2016 ஆண்டு திமிங்கலம் மீனில் இருந்து வெளியேறும் ஆம்பர் கிரீஸ் என்ற மீன் எச்சம் சுங்கத்துறையால் கடலில் கைப்பற்றப்பட்டது. இந்த ஆம்பர் கிரீஸ் கிலோ சர்வதேச மதிப்பில் 30-40 லட்சம் வரை விலை போகிறது. 2016 ஆண்டு சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த ஆம்பர் கிரீஸ் கடலூர் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வனத்துறை தலைமை அதிகாரி அறிவுறுத்தலின் பேரில் 2016 ஆண்டு கைப்பற்றப்பட்ட 4 கிலோ 300 கிராம் ஆம்பர் கிரீஸ் இன்று பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அதிகாரிகள் முன்னிலையில் தீ வைத்து எரிக்கப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் கோழியனூர் ராமையின் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கிராம மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் திறந்தவெளி வாகனத்தின் மூலமாக சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் இரட்டை இலசினத்திற்கு வாக்கு சேகரித்தார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி கோவில் அடிவாரத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை பங்குனி உத்திர திருவிழா நடைபெறுவதால் பக்தர்கள் வந்து செல்ல வசதியாக கோவில் அடிவாரத்தில் இருந்த சாலையோர கடைகள் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள கமுதக்குடி கிராமத்தில் மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலை மாற்றத்திற்கு பிறகு கமுதக்குடியில் அமைந்துள்ள ரயில்வே கேட் பாதையை ரயில்வே துறையினர் மூடியதால் கிராம மக்கள் மேம்பாலத்தில் ஏறி 5 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை உள்ளதாகவும் ரயில்வே கேட் பாதையை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் திறக்க வலியுறுத்தியுள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இவர் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் திருமலர்புரம், சுப்பிரமணியபுரம், குறும்பூர், சுந்தரராஜபுரம், நாலுமாவடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஆட்சி வந்தவுடன் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அதேபோல் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதியை ஆதரித்து குனியமுத்தூர், திருவள்ளுவர் நகர், திருமூர்த்தி நகர், காந்தி நகர், செல்வபுரம் பகுதிகளில் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திண்டுக்கல் லியோனி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்த அதிமுக தற்போது தேர்தல் வந்ததும் எதிர்க்கிறோம் என நாடகம் ஆடுகிறார்கள் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வரும்போது வெட்டி நடை போடும் தமிழகம் என அதிமுக விளம்பரம் செய்வது வாக்காளர்களை கிண்டல் எடுப்பது போல் உள்ளது எனவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் அருள் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் அருள் பேரூராட்சிக்குட்பட்ட மாவேரிப்பட்டி, நாசன்கொட்டாய், சுமைதாங்கிமேடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது நாசன்கொட்டாய் பகுதியில் கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த கூலி தொழிலாளர்களுடன் கலவையை கலந்து கொத்தனாரிடம் எடுத்துக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த இடைச்செருவாய் கிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளரும் தமிழக மேலிட பார்வையாளர் சி டி ரவி,
திருவையாறில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திட்டக்குடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தடா பெரியசாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய திருவையாறிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கினார். கிராமத்து பகுதியில் திடீரென ஹெலிகாப்டர் இறங்கியதை பார்த்த அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஹெலிகாப்டரின் அருகில் திரண்டு சீட்டு ரவியின் பிரச்சாரத்தை பார்ப்பதை காட்டிலும் அவர் வந்த ஹெலிகாப்டரை பார்ப்பதில் ஆர்வம் காட்டினர். ஹெலிகாப்டர் முன்பு நின்று செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். நான் ஓட்டு போட போறேன். யாரு நல்லது செய்வாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஓட்டு போடுற உரிமை. ஸோ அதை எல்லாரும் போட்டு தான் ஆகணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து ஓட்டு கொடுப்போம். நாட்டுக்கு நல்லதே போன யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நம்ம ஓட்டு வாக்குறுதி. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் போட முடியும். இது வரையும் யாரும் நல்லது செஞ்சதில்லை. நல்லது அடிப்படை ஆண்டவன் செயல் தான். இவங்க நல்லது நல்லது செய்யறாங்க, அப்போ தான் போட முடியும். எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் கடைசியில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ எலெக்ஷன் டைம் மட்டும் நல்லா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறக்கும் யாருமே எதுவுமே கவனிங் கூட இல்லை. அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து நம்பி தான் ஒவ்வொரு டைமாக நம்ம போடுறோம். அதுமாரி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே. இப்போ ஓட்டு நான் கட்சி பேஸ்லாம் பண்ணுவேன். இப்போ யார் புதுசாக ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி புதுசாக இருக்காங்க. புதுசாக அவங்க என்ன ட்ரை பண்ணால் பொறுத்து பார்க்கலாம். 180 பேர் பணத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து வாக்குறுதியை பார்க்குறாங்க. சில பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆக உரிமைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரும் ஒழுங்காக நமக்கு நேர்மையாக ஓட்டு போடுறதுக்கு ஆகலை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அமமுக வேட்பாளராக மாநில துணைத் தலைவரான அன்பழகன் பெரிய எதிர்பார்ப்புடன் களத்தில் இறங்கினார். ஆனால் அவருடன் தொண்டர்கள் கூட அதிகம் வருவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் அன்பழகன் குறுக்கப்புறம் காலனி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது ஜீப் டிரைவருடன் சேர்ந்து 5 பேர் மட்டுமே வந்தனர். கையில் கட்சி கொடி கூட இல்லை. கதவு மூடிய வீடுகளுக்கு வேட்பாளர் கும்பிட்டு வந்ததை பார்த்த அதிமுகவினர் பரிதாபப்பட்டனர். அமமுக கூட்டணி கட்சியினர் கூட யாரும் வரவில்லை, வரவேற்கவும் இல்லை என கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் தெரு தெருவாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வரும் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் என தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் ஒரு டீ கடையில் வடை சுட்டு நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் அவர் பொதுமக்கள் கூடும் இடங்களான மீன் மார்க்கெட், பூ மார்க்கெட், விளையாட்டு திடல், உடற்பயிற்சி கூடம் என பல பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வர்த்தகர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என தொகுதி முழுவதும் பம்பரமாக சுழன்று ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதன்படி நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி பிசிக வேட்பாளர் ஆளூர் ஷானவாஸ் நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞரிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பார் கவுன்சில் சங்க நிர்வாகிகளை சந்தித்து பானை சின்னத்துக்கு ஆதரவு அளித்து தனக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இருப்பு கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஞானமுத்து காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் கட்சி துண்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது. அனைத்து துண்டுகளையும் பறிமுதல் செய்து அதனை விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்துக்குமார் திருக்காம்புலியூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தொடர்ந்து வாக்காளர்களின் காலில் விழுந்து வாக்குகள் சேகரித்தார். குழந்தைகளுடன் செல்ஃபி எடுத்தும் பரப்புரை செய்தார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்பார். அவர் கூறியது போல் வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள், குடும்பத் தலைவிக்கு 1500 ரூபாய், வீட்டிற்கு ஒரு வாஷிங் மிஷின், ஒருவருக்கு அரசு வேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றிட வெற்றி பெற செய்வர் என பேசினார்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 79 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 63 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கந்தரவக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சி கிராமத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 5,91,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 13 நாட்களே உள்ள நிலையில் வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளை தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதோடு வாக்காளர்களுக்கு பணம் வழங்க அரசியல் கட்சிகள் முயல்கின்றனவா என்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளரும் தேமுதிகவின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கிராம கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் கருவேப்பிலங்குறிச்சி, நேமம், டிவிபுத்தூர், வேட்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்காளர்களை பார்த்து பிரச்சார வாகனத்தில் நின்றபடி இருக்கரம் குப்பி வாக்கு சேகரித்தார். திடீரென வாகனத்தை பார்த்து கும்பிட்டபடியாக நின்றார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் வானத்தை நோக்கி பார்த்தனர். அதனை பார்த்த பிரேமலதா கருட பகவான் நமக்கு ஆசீர்வதிக்கிறார் என்று கூறியதால் அனைவரும் வானத்தை நோக்கி வணங்கினர். கருட பகவான் பறந்தபடி வட்டமடிக்கிறார், வெற்றி நமக்குதான் என கூறியபடி தொண்டர்கள் பிரச்சாரத்தை தொடர்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியின் சார்பாக இப்பேரணி நடைபெற்றது. அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன் தொடங்கிய இப்பேரணி கடைவீதி, கோவை மெயின் ரோடு, கிழக்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, சேயூர் ரோடு மற்றும் கச்சேரி வீதி வழியாக சென்று நிறைவடைந்தது. இந்த பேரணியில் வாக்காளர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்தும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் கடைபிடிக்க தவறியதால் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா 2வது அலை வீச தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த பிரபல ஜவுளிக்கடை உரிமையாளரான பாபு என்பவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே அந்த ஜவுளிக்கடையில் பணிபுரிந்த 30க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வரவுள்ளனர் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு 4 லட்சத்திற்கான இலவச விபத்து காப்பீடு திட்டம் செய்து தருவோம் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை, பட்டாசு தொழிலாளர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு திட்டம், இலவச விபத்து காப்பீடு திட்டம். எல்லா பட்டாசு தொழிலாளர்களுக்கும் அந்த விபத்து காப்பீடு திட்டம் ரொம்ப முக்கியம். அதை பிஜேபியே செய்து கொடுப்பதாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இலவசம்னு சொல்லக்கூடாது, விலையில்லா டேப்லெட், விலையில்லா கணினி, அப்படிதான் சொல்லணும். இலவசம்னு சொல்றது மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் மல்லசமுத்திரம் ஒன்றிய பகுதிகளான முரங்கம், நாகர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். எருக்கலாம் காட்டுப்புதூர் பகுதியில் வாக்கு சேகரித்த போது அப்பகுதி பெண்கள் கொங்கு மண்டல வழக்கப்படி பாட்டுப்பாடி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன், தற்போதைய எம்எல்ஏவும் அதிமுக வேட்பாளருமான பொன் சரஸ்வதி தான் இதுவரை செய்தது என்ன என நேருக்கு நேர் மக்கள் முன் விவாதிக்க தயாரா என சவால் விட்டார். சகோதரி பொன் சரஸ்வதி அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறாரா? உண்மையிலேயே 5 ஆண்டுகள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே தொகுதிக்காக பணியாற்றியிருந்தால் மக்களை சந்திப்பதற்கு அவர் தயங்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடுபவர் மருது அழகுராஜ். இவர் பள்ளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட கொத்தரி, காமராஜர் நகர், மணச்சை, பள்ளத்தூர் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரப்புரையில் ஈடுபட்டார்.
இந்தியாவே தமிழகத்தின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த வீரமங்கை அம்மாவின் சின்னமான இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற வரிகளை கூறி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற அம்மாவிடம் 10 வருடங்களாக பாசமாக இருந்தவன் நான் எனக்கு ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து வாக்குகள் சேகரித்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆறுமுகம் எஸ்டேட் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அக்கமலை, பச்சைமலை, வெள்ளமலை, கஞ்சமலை, பழைய வால்பாறை போன்ற எஸ்டேட் பகுதிகளுக்கு சென்று தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுத்தி தருவதாக கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கேரளாவில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவி வரும் நிலையில் கர்நாடகாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா இல்லா சான்றிதழ் உள்ள நபர்களை கொண்ட வாகனங்கள் மட்டுமே கர்நாடகாவிற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தனி தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை, கூவத்தூர், வடப்பட்டினம், தென்பட்டினம், முகையூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தன்னை வெற்றி பெற செய்தால் உங்கள் சகோதரியாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் என்றும் ஒரு வேலைக்காரியாக இப்பகுதி மக்களுக்கு பணியாற்றுவேன் என பொதுமக்களிடையே வாக்குறுதி அளித்து பரப்புரையாற்றினார். செங்கல்பட்டு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரான மருத்துவர் சதீஷ்குமார் செங்கல்பட்டு ராஜாஜி வீதி பேருந்து நிலையம், அண்ணா சாலை, காந்தி சாலை, சுண்ணாம்பு தெரு ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதிகளான வெள்ளக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது விசைத்தறி நெசவாளர்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது விசைத்தறியை இயக்கி நெசவு செய்து அசத்தினார். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை பூவிருந்தவல்லியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி, பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் தங்கள் கொடியுடன் கூட்டத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் கூட்டத்தில் அதிமுக கொடி ஒன்று கூட இல்லை. இதனால் கூட்டத்திற்கு அதிமுகவினர் வந்தனரா என்ற சந்தேகத்தை எழுப்பியது. இதனால் பாமக கட்சி நிர்வாகிகளிடம் சலசலப்பை ஏற்படுத்தியது.